गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने मम व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सहवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः। पेज नंबर 170 275। अनात्मवासना जालैः तिरोभूतात्मवासना नित्यात्मनिष्ठया तेषां नाशे भाति स्वयं स्फुटम्। வாசனாட்சயம் அல்லது மனோநாசகா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துட்டு வரோம். எது ஞான பலத்துக்கு தடையாக இருக்கிறதோ, ஞான பலத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயத்திற்கு தடையாக இருக்கக்கூடியது வாசனாத்ரயம். வாசனா அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். அதை வந்து இங்கே வந்து சங்கரர் அழகாக வந்து மூணு விஷயமா பிரிச்சிருக்கார். லோக வாசனா, தேக வாசனா, சாஸ்திர வாசனா அப்படின்னு. அப்போ சரியா இருக்கா? எப்படிப்பட்ட வாசனையானது வாசனை அப்படின்னு சொன்னால், நமக்கு எது வந்து சம்ஸ்காரமாக இருக்கிறதோ, ஹேபிட்ஸாக இருக்கிறதோ, எது வந்து பழக்கப்பட்டிருக்கிறதோ, அதை எப்படி பண்ணுவோம்னா யோசிக்காமல் மெக்கானிக்கலாக நேச்சுரலாக நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும். நம்மளுடைய பிஹேவியர்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயமானது வந்து ரெண்டாக நம்ம இன்னொரு அதுக்கு முன்னாடி ரெண்டாக பிரிக்கிறோம். சுப வாசனா அசுப வாசனான்னு பிரிக்கிறோம். கீதையில் எதெல்லாம் தெய்வீ சம்பத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் சுப வாசனாலையும், இதெல்லாம் ஆசுரி சம்பத்துன்னு கூறப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அசுப வாசனால முக்கியமாக வருது. அப்போ நம்மளுடைய காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம் இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா விதமான ரெஸ்பான்சஸ், ரியாக்ஷன்ஸு, இதுலேருந்து ஏற்படக்கூடிய எல்லா விதமான அதுலேருந்து ராகத்வேஷம், இது எல்லாமே எப்படி இருக்கிறது அப்படின்னா, இதெல்லாம் அசுப வாசனையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாசனையானது நீக்காமல், அந்த வாசனையானது க்ஷயம் பண்ணாமல், அப்படிப்பட்ட அனந்த வாசனா, துரந்த வாசனா அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாம் நேச்சுரலாக வந்து நம்மளுடைய ஜீவ பாவத்தை, விபரீத பாவனாவை நேச்சுரலாக வந்து அது ஏற்படுத்துறதுனால ஞான பலத்துக்கு இது தடையாக இருக்கிறது. வாசனா வாசனா க்ஷயத்தினால புதுசாக ஒரு ஞானமானது ஏற்பட போறதில்லை, புதுசாக எதுவும் நம்ம தெரிஞ்சுக்க போறதில்லை. புரியுது இல்லையா? தெரிஞ்சின்ற விஷயத்திற்கு விவகாரத்தில் ஜென்ரலாக மனசளவில்
அது பயன்படுத்துறதுக்கான என்ன வேணுமோ அதை நம்ம பண்றோம். அப்போ ஒரு ஒரு சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி, இது நம்ம எப்படி ஆரம்பத்திலேயே அதை அறிமுகப்படுத்தி டீட்டெயிலா படிச்சிருக்கோம். அது சப்போஸ் அது வந்து 100%னு சொல்லலை, அல்லது தேவையான அளவுக்கு இருந்ததுன்னா இந்த வாசனாட்சயமானது பண்ண வேண்டியதுக்கான அவசியம் ஏற்படாது. அல்லது ஞானம் ஞான பலன் அப்படிங்கிற ஒரு கேப்பே இருக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ ஒரு அதிகாரி ஒரு குவாலிஃபைடு பர்சனுக்கு இதுதான் ஞானம் மகாபாக்கிய விசாரம் இதுதான் அப்படின்னு புரியும் போதே நேச்சுரலாக அகம் ஆத்மா பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற விஷயம் புரியும் போதே இந்த ஞான பலன் எந்த ஞானத்தை ஓனர்ஷிப் புரிஞ்சுண்டானோ அதை நேச்சுரலாக முழுமையாக ஓனர்ஷிப் பண்ணிட்டு இந்த ஞான பலத்துக்கு தனியாக ஒரு பயிற்சியோ கஷ்டமோ தேவையில்லாமல் இருக்கும். ஆனால் சப்போஸ் வாசனாவுடைய விதம் அதிகமாக இருந்து இந்த பலன் தடைப்படுத்தப்படுறது அப்படின்னு ஆச்சுனாக்க இந்த வாசனாத்திரையும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்திட்டு வர்றார். இப்போ இந்த அனந்த வாசனா அநேகமான வாசனை இருக்கிறது, எதெல்லாம் வந்து நமக்கு ஆரம்ப காலத்தில் பற்றாக அபிமானமாக லோகத்தில் தேகத்தில் இதெல்லாம் வெளிப்பட்டதோ அந்த வாசனையும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துட்டு டீல் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஞானமானது நம்மளுடைய சம்ஸ்காரத்தையோ அல்லது இந்த ஹேபிச்சுவல்ஸையோ இந்த வாசனையையோ நீக்காது, அதற்கான தனிப்பட்ட பயிற்சி எடுக்கணும். அதனால தான் ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம்னா என்ன தர்மம் சொல்லும் போதே வேல்யூஸ் சொல்லும் போதே இதெல்லாம் நற்பண்புகள்னு சொல்லும் போது இந்த தெய்வீ சம்பத்து எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு அதிகமாக இருக்கிறதோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதில் வந்து மேக்சிமம் நம்ம மனசு வந்து அதில் பொருத்தி இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த மனமானது நமக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுறது. புரியறது இல்லையா? அதை வந்து இங்கே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்ல போகிறார். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து லோக வாசனா தேக வாசனா சாஸ்திர வாசனாவை அந்தஸ்ருதா இது எல்லாம் ஆழமாக இருக்கக்கூடிய விஷயம் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது, பீஜ இதில் இருக்கிறது. இது எல்லாம் நம்மளுடைய சம்ஸ்காரம் நம்மளுடைய நடவடிக்கைகள் மூலியமாக பிஹேவியர்ஸ் மூலியமாக இதை வந்து நம்ம இன்ஃபர் பண்ணுறோம். அதை எப்படி பண்ணணும், சங்கர்ஷணம் பண்ணணும் அப்படின்னாரு. சங்கர்ஷணம் அப்படின்னா அதை வந்து லிட்ரலாக சொன்னோன்னா தேக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி வந்து அந்த சந்தனக்கட்டையில் சந்தன வாசனை தடப்பட்டு என்ன அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பாசையுடைய வாசனம் அதிகமாக இருந்து அந்த சந்தன வாசனம் நன்னா வரத்துக்கு வந்து சந்தனுடைய நறுமணம் வரத்துக்கு என்ன பண்ணணும்னா அந்த பாசியை தேய்ச்சி எடுக்கணும்னு ஒரு உதாரணம் எடுத்து சொல்றாரோ அதே போல இந்த வாசனையானது எது தடையாக இருக்கிறதோ அதை பிரஜாதி சங்கர்ஷணத்தை எந்த ஜீவாத்மா பரமாத்மா ஞானம் நான் பிரம்மன் அகம் ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கிற அறிவு நம்ம அடைந்தோமோ அந்த ஞானத்தை வைத்து மீண்டும் மீண்டும் என்ன மனோபுத்தி அகங்கார சித்தானினாகம் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் எப்படி அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ நான் யாரு நான் யார் இல்லை நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த திருப்பி 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 நம்ம அதில் வந்து அந்த விஷயத்தில் தியானம் பண்ணுறது மூலியமாக இது அந்த தேக்கிறதுக்கு சமானம். புரியுது இல்லையா? நம்ம ஆப்போசிட்டாக பண்ணிவிடக்கூடாது. நிறைய விஷயத்துல எல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக வேற விஷயத்த தேய்ச்சி இந்த விஷயத்த மறந்துடக்கூடாது. இங்கே சொல்லப்படுறது வந்து கேர்ஃபுல்லாக என்ன எந்த ஞானத்தை அடைந்தோமோ அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் தியானித்து எது வாசனையாக தடையாக இருக்கிறதோ அதை எடுக்கணும். அப்படிப்பட்ட விஷயம் பண்ணிட்டோமே ஆனால் இந்த வாசனா க்ஷயம் பண்ணிட்டோமே ஆனால் நேச்சுரலாக எந்த பரமாத்ம வாசனா இருக்கிறதோ எந்த ஞானத்தை அடைந்தோமோ அது இயல்பாகவே அங்கே வெளிப்படுகிறது. புரியுதா? பிரதீயதே விசுத்தா பரமாத்ம வாசனா அப்படின்னு சொன்னார். அதே விஷயம் இந்த ஆத்ம வாசனா திரோபூத்வா இந்த பரமாத்ம வாசனைக்கு எது எது வந்து தடையாக இருக்கிறது அப்படின்னா இந்த மூணுத்தையும் கிளப் பண்றார். இப்போ 775 மூணுத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா அனாத்ம வாசனாங்கிற இந்த லோகமா இருக்கட்டும் தேகமா இருக்கட்டும் இதெல்லாம் எதுல வரும், அனாத்மா விஷயத்தில் வரும். அந்த அனாத்மா விஷயம் எப்படி இருக்கு,
பெரிய ஜாலமாக இருக்கிறது, பெரிய ஒரு வலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த ஆத்ம வாசனா நித்திய ஆத்ம நிஷ்டையா இந்த விஷயத்தையே மீண்டும் மீண்டும் கேட்டு, இந்த விஷயத்தையே மீண்டும் மீண்டும் இதை மனசில் பொருத்தி, இதை பற்றியே சிந்தனம் பண்ணி, இதை பற்றியே பேசுவது, அப்படி வந்து ஒரு வாழ்க்கை அமையிறது வந்து எப்படி ஆகிறது? ஆத்ம நித்திய ஆத்ம நிஷ்டையா. அப்போது இன்டர்னலாக எண்ணங்கள் ரூபத்தில் ஒரு ஒரு பிரதிபோத விதித்தம் மதம், இப்படி நிறைய உபனிஷத் வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நான்கிற சொல்லுக்கு உண்மையான அர்த்தம், எது மேலான அறிவோ, எது ட்ரூ நேச்சரோ, அந்த விஷயத்தை உபனிஷத்தோட வாக்கியம் பல விதமாக கொடுக்கறது. துவம்பத விசாரம்னு சொல்லி அதுலேருந்து தத்பத விசாரம் அது பண்ணி, அப்புறம் அசிபத விசாரம்னு சொல்லி நான்கிற விஷயத்திற்கு என்ன லட்சியார்த்தத்தை வலியுறுத்துகிற மாதிரி எவ்வளவோ வாக்கியங்கள் இருக்குது. அதை சார்ந்திருக்கக்கூடிய ஸ்மிருதி இருக்கு, பகவத்கீதையில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறது. அதை சார்ந்திருக்கக்கூடிய நிறைய பிரகரண கிரந்தம், இப்படி படித்த விஷயம் எல்லாமே மீண்டும் மீண்டும் நம்ம கேட்ட விஷயத்தையே திருப்பி கேட்கறது. அப்படி ஆத்ம நிஷ்டாபியாசம் அபியாசம் பண்ணினோமே ஆனால் இந்த தேஷாம் நாசகா, இந்த வாசனா திரயத்தை நாசம் பண்ண முடியும். புரியறது இல்லையா? அந்த ஜாலத்திலேருந்து வெளியில் வர முடியும். இங்கே நாசனம் பண்ணுறது அப்படின்னா யாரோ அழகாக எழுதியிருந்தா இல்லையா, வாசனா நாசனா அப்படியே இங்கே தேஷாம் நாசகான்னு சொல்கிறார் பாருங்க. நாசனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பலஹீனம் பண்ணுவதுன்னு அர்த்தம். முழுமையாக அழிக்கக்கூடியதில்லை, பலஹீனம் பண்ணுறக்கூடிய விஷயம் இந்த வாசனா திரயம். அதோடைய பாதிப்பை வந்து, அதோடைய பிரபாவத்தை வந்து பலஹீனம் பண்ண பண்ண என்ன ஆகிறது அப்படின்னா, இந்த வாசனா வீக்காக ஆக எந்த ஆத்ம வாசனால நம்ம வந்து தொடர்ந்து இருக்கோமோ அந்த வாசனா வந்து நேச்சுரலாக ஸ்வயம் ஸ்புடம் பவதி, அது இயல்பாகவே நமக்கு இருக்கும். அப்போது நேச்சுரலாக நமக்கு என்ன புரியும், என்ன 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 வந்து எதில் இருப்போம் அப்படின்னா, நான்கிற விஷயத்துக்கு டோட்டலாக ஆத்ம சைத்தன்யம் ஆத்ம நிஷ்டையில் தொடர்ந்து இருப்போம். அதை பேஸ் பண்ணி என்ன ஆகுறதுனா, எப்படி கீதையில் வந்து அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ர கருணையே வச்ச சந்துஷ்ட சததம் கர்ம யதாத்மா அப்படின்னு எல்லா ஞானி வந்து என்ன, எந்த ஞானி நிர்குண உபாசகன் அந்த ஞானியானவன் இந்த நான் ஞானத்தினால இயல்பாக எப்படி விவகாரத்தில் ஈடுபடுறான், அவனோட மனசுங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல மனசுங்கிற விஷயத்துல எப்படிப்பட்ட மனமாக இருக்க முடியும் அப்படிங்கறத வந்து அழகா 12வது அத்தியாயத்துல நம்ம பார்த்து முடிச்சோம். அப்படி அந்த ஆத்ம வாசனா அப்படி இருக்கிறதுனால இயல்பா வந்து தன்னிடத்தில் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகா, எப்பொழுதும் பூரண ஸ்வரூபம் திருப்தி ஸ்வரூபமாக நேச்சுரலாக அது வந்து அந்த ஆத்மா அந்த ஞான பலனானது அந்த ஞானிக்கு ஏற்படுறதுன்னு எப்படி பார்த்தோமோ அதுதான் இங்கே ஆத்ம வாசனா ஸ்வயம் ஸ்புடம் பவதி அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு மெஷர் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, ஒன்று கீதையில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை வச்சு பர்சனலாக பண்ணிக்கணும், அடுத்தவாளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கே எப்படி சொல்கிறது அப்படின்னா, எஃப்ஐஆர்னு ஒரு விஷயம் இருக்கிறது. எது? ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி ரிகவரி. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா எங்கெல்லாம் நமக்கு வந்து என்ன அசுப வாசனாவுடைய ரியாக்ஷன், அசுப வாசனால ஏற்படக்கூடிய ரியாக்ஷன், அல்லது காம விஷயமாக குரோத விஷயமாக எப்பெல்லாம் அந்த வெளிப்பாடு நமக்கு நம்மளை அறியாமையே ஏற்படுகிறதோ அதெல்லாம் எதை குறிக்கிறது? அசுப வாசனையை குறிக்கிறது. அது எவ்வளோ அடிக்கடி அடிக்கடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஃப்ரீக்குவென்சின்னு குறிப்பிடுறோம். எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக எவ்வளோ காலத்துக்கு கேப்பில் வந்துட்டு இருக்கிறது, ஒரு நாளைக்கு 5 தடவை வருதா இல்லை 5 நாளைக்கு 1 தடவை வருதா அப்படி நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கணும். முன்னக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கிறதா, எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் நம்ம கோவப்படுவோம், எவ்வளோ நாளைக்கு 1 தடவை கோவப்படுவோம், டெய்லி எவ்வளோ தடவை கோவப்படுவோம், இப்போ எப்படி மாறி இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்தோமே ஆனால் அப்போ நமக்கு அது ஒரு இண்டிகேட்டராக இருக்கும், ஒரு அளவுகோலாக நமக்கு தெரியும். புரியறது இல்லையா? அப்போது அந்த ஃப்ரீக்வன்சி என்ன ஆகிடும், இந்த அபியாசம் பண்ண பண்ண, நம்ம சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ண 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 இந்த ஃப்ரீக்வன்சியானது எப்படி எங்கெல்லாம் நம்ம வந்து இப்படி நேச்சுரலாக நமக்கு தெரியாமையே நம்ம கண்ட்ரோலில் எழுந்து இப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறோமோ அது குறைஞ்சுட்டே வரும். புரியுறதா? அதுதான் இந்த ஃப்ரீக்வன்சி குறையிறது அப்படின்னு அர்த்தம். எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் அது குறைஞ்சுட்டே நமக்கு அது ஒரு அளவுகோல் ஃப்ரீக்வன்சி.
அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாட்டியும் இந்த நிகழ்வு நிகழ்வு ஏற்படும் போது என்ன ஆகிடும், எவ்வளோ ஆழமாக அந்த விஷயத்தில் போகிறோம், எவ்வளோ டீப்பாக போகிறோம், அதோடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்கிறது, புரியுறது, எவ்வளோ தீவிரமாக அதை நம்மளை பாதிக்கிறது, மேலாக இருக்கிறதா ஆழமாக இருக்கிறதா, அதுவும் அந்த பாதிப்பும் அந்த தீவிரமும் குறைந்துட்டே வரும். அது இன்டென்சிட்டி, புரியுறதா? அப்போது எவ்வளோ எவ்வளோக்கு அவ்வளோ வாசனாவானது நம்ம பலகீனம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ரெண்டு விஷயமும் குறையும். அதே மாதிரி கடைசியாக என்னது, அந்த சம்பவத்திலேருந்து எவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வரோம், ரிகவரி, புரியுறதுடா? ஃப்ரீக்குவென்சி, இன்டென்சிட்டி, ரிகவரி, இந்த மூணுமே எவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வரோம். 5 நிமிஷம் வச்சுருக்கோமா, 10 நிமிஷம் வச்சுருக்கோமா, 1 நாளைக்கு வச்சுருக்கோமா, இல்லையா? உத்தமா க்ஷமகோபஸ்யா க்ஷணகோபஸ்யாத் மத்தியமே கட்டிகாத்வயம் அதமே சியாத் அகோராத்திரம் பாபிஷ்டே மரணாந்தகா. அப்போது இது ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம். அது என்ன சொல்கிறது, யார் உத்தமனா அப்படின்னா, அந்த கோபம் அந்த இது அந்த மாதிரி ரியாக்ஷன்லேருந்து கோபத்துலேருந்து ஒரு க்ஷணத்தில் வெளியில் வந்துடுவானா. மத்தியமன் யாரா அப்படின்னா கட்டிகாத்வயம், கொஞ்ச நேரம். அதமஹா யாரு, ஒரு ராத்திரி வச்சிருப்பானா. பாபிஷ்டன் யாரு, சாகரம் மட்டும் நான் மறக்க மாட்டேன்டா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அது பாபிஷ்டா அப்படின்னு சொல்றது. இது நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த எஃப்ஐஆர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறையறதோ, எவ்வளோக்கு எவ்வளோ இது வருதோ, அது நமக்கு ஒரு ஒரு இண்டிகேஷன், ஒரு சின்ன அளவுகோல். இதே வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஃபோக்கஸ் எங்கே பண்ணணும், நம்ம சிரவண மனன நிதித்தியாசனத்தில் பண்ணணும். இது நேச்சுரலாக ஏற்படக்கூடிய கான்சிக்வன்ஸு, புரியறது இல்லையா? அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறோம் ஸ்கூலில் இல்லையா. எப்படி நம்ம ஏதோ ப்ராக்ரஸ் பண்ணுறோமா இல்லையான்னா இதை வச்சுட்டு பண்ணலாம், புரியறது இல்லையா? அது வந்து விஷயம். அடுத்தது என்ன சொல்கிறார், 777 பார்ப்போம். 276 பிரத்யகவஸ்திதம் மனஹ ததா முஞ்சதி பாஹ்ய வாசனாம் நிஸ்ஸேஷ மோக்ஷே சதி வாசனானாம் ஆத்மானுபூதி பிரதிபந்த சூன்யா யதா யதா மனஹ ப்ரத்யக அவஸ்திதம். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ மனசை வந்து நிதித்தியாசனத்தில் ஈடுபடுத்துகிறோமோ, அல்லது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம், இப்படி பிரம்ம லக்ஷணத்தை ஆத்ம லக்ஷணத்தை எவ்வளோலாம் நம்ம படிச்சிருக்கோமோ, அதை மீண்டும் மீண்டும் எவ்வளோ தடவை நம்ம அதை கேட்டோ இல்லை ஞாபகப்படுத்தோ அதை பற்றி படித்தோ எப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ, எல்லாம் தச்சிந்தனம் தக்கதனம் இல்லையா, அதை மீண்டும் மீண்டும் மனசில் பொருத்துவதனால என்ன ஆயிடுறது, யதா யதா மனஹா, என்ன ஆகிறது, மனசை வந்து பிரத்யேக அவஸ்திதம், அந்த மனசை வந்து எதை பற்றி, பிரம்மத்தை பற்றி, ஆத்மா பற்றி அப்படின்னு மட்டும் இல்லாமல் அந்த பிரம்ம லக்ஷணம், ஆத்ம லக்ஷணம் என்னுடைய லக்ஷணம், அகம் பிரத்யய, அகம் 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 நான்கிறது என்னதங்க, எது பிரம்மன்னு சொல்கிறோமோ, எது ஆத்மானு சொல்கிறோமோ அது நான் தான், புரியறது இல்லையா? அப்படி மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அதை ஓனர்ஷிப் பண்ணுறோமோ, நான் தான் அது அப்படிங்கிறது பண்ணுறதுனால என்ன ஆகிறது, பேரலலா என்ன 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 ஆகிறது அப்படின்னா, ததா ததா பாஹ்ய வாசனா முஞ்சதி, அப்படி அப்படிப்பட்ட விஷயம் எவ்வளோக்கு எவ்வளோ நான் என்னுடைய விஷயமானது மனசில் பொருத்துவது மூலியமாக அவ்வளோக்கு அவ்வளோ எந்த வாசனா, எது வந்து தேக அபிமானமாக, லோக அபிமானமாக, அல்லது இந்த புத்தியில் அந்த அறிவில் அடைந்த அந்த சாஸ்திர அபிமானமாக இது எல்லாம் இருக்கிறதோ, இது எல்லாம் என்ன ஆகிறது, பாக்கிய முஞ்சதி, நேச்சுரலாக இது எல்லாமே ஒன்று ஒன்றா பலகீன மைண்டு வருது. நேச்சுரலாக அந்த வாசனையை நம்ம தியாகம் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போது இந்த அசுப வாசனாவானது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பலகீன மைண்டு வருது, புரியறது இல்லையா? அதை வந்து எப்படி எந்த வாசனா திரயத்தை க்ஷயம் பண்ணணும்னு சொன்னாரோ, அதை
திரும்பியும் எப்படி இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு யதா யதா மனஹ பிரத்யக அவஸ்திதம் ததா ததா பாஹ்ய வாசனா முஞ்சதி. அப்படி அப்படி பண்ணுறதுனால இந்த வாசனா திரயமானது க்ஷயம் ஆகிறது. அதனால் வாசனா நாம் விசேஷ மோக்ஷ சதிஹி, மோக்ஷே சதிஹி. இங்கே வாசனானாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? துர்வாசனாம், அசுப வாசனாம். எந்த அசுப வாசனவானது முழுமையாக எடுக்கப்படுகிறதோ, முழுமையாக பலகீனம் செய்யப்படுகிறதோ, அப்படிப்பட்ட அப்படி செய்யப்பட்ட அந்த மனதில் என்ன ஆகிறது அப்படின்னா மோக்ஷே சதி, மோக்ஷே சதி. அப்போது அந்த வாசனையானது இல்லாமல் போன அளவுக்கு அந்த மனம் ஆகிறதுனால ஆத்மானுபூதிகி, ஆத்ம அனுபூதிகி அப்படின்னு சொல்கிறார். ஆத்ம அனுபவம்னு அர்த்தம் புரிஞ்சுக்கக்கூடாது. நிசேஷ மோக்ஷே சதி அப்படின்னா நிசேஷ மோக்ஷே சதி வாசனானாம், எல்லா விதமான துர்வாசனையை ஒன்று ஒன்று கூட மிச்சம் விடாமல் எடுத்து விட்டோமே என்றால், பலகீனம் பண்ணி விட்டோமே என்றால், மோக்ஷனா இந்த இடத்துல அந்த துர்வாசனிலேருந்து முக்தி அடைந்தாவாறு ஆத்மானுபூதி, ஆத்மானுபூதி பிரதிபந்த சூன்யா. புரியறது இல்லையா? அப்போ ஆத்ம அனுபூதி பிரதிபந்த சூன்யா அப்படிங்கிறது வருது. அப்போ இங்கே வந்து ரெண்டு மூணு விஷயம் முக்கியமாக நமக்கு இருக்கிறது. என்னது? ஒன்று வந்து ஆத்ம அனுபூதி அப்படின்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து அதுக்கு முன்னாடி வந்து நிசேஷ வாசனா சதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொன்னேன் இப்போது? ஒன்று கூட மிச்சம் விடாமல், ஒரு துர்வாசனை கூட மிச்சம் விடாமல் எல்லாத்தையும் எடுக்கிறதுன்னு சொன்னேன். புரியறதா? 100% பியூர் கோல்டு இருக்கா எங்கேயாவது? 100% பியூர் கோல்டுங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஏன் என்னதான் நம்ம பண்ணி பார்த்தாலும் கொஞ்சம் இருக்கும் கண்டிப்பாக. அது மாதிரி இந்த வாசனையானது என்ன, இந்த மனசு, இந்த அந்தகரணத்துடைய ஸ்வபாவம் சத்வ ரஜஸ்தமஸ். புரியறது இல்லையா? திரிகுணாத்மிகா. அதனால் இந்த வாசனாவை 100% அப்படியே எடுத்துடுறது, க்ஷயம் பண்ணுறதுங்கிறது வந்து நாட் பாசிபிள். அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? க்ஷயம் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அதை எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அல்லது எவ்வளோ இருக்கிறதோ அவ்வளோ அதை க்ஷயம் பண்ணுறதுன்னா பலகீனம் பண்ணுறது. அப்போ நாட் 100%. பட் எப்போ வந்து சுபவாசனா அதிகமாகவும் அதோடைய பிரபாவம் அதிகமாகவும் அசுபவாசனாவானது அதோடைய பிரபாவம் பலகீனமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை நம்ம பண்ணணும். புரியுறதா? அதுதான் இங்கே அர்த்தம். நிசேஷகானா 100% புரிஞ்சுக்கக்கூடாது. புரியறது இல்லையா? அது ஒன்று. அப்புறம் ஆத்ம அனுபூதி பிரதிபந்த சூன்யா. இப்போ ஆத்ம அனுபூத்தினா என்ன? ஆத்ம அனுபவம்னு டிரான்ஸ்லேட் ஆகிடும். ஆத்ம அனுபவம் பாசிபிளா? ஆத்ம அனுபவம் நீங்கள் தான் சொல்லணும். ஆத்மாவை அனுபவிக்க முடியுமா? நீங்கள் தானே அனுபவம் ஏற்படணும், அனுபவம் ஏற்படலாம்னு சொல்கிறேன். ஆத்ம அனுபவம் நாட் பாசிபிள். ஏன்? ஆத்மா அப்ரமேயம், அநிர்தேஷியம்னு ஒரு நாள் முன்னாடி ஸ்லோகம்லாம் படித்தோம் இல்லையா? பிரம்ம லக்ஷணத்தில் எப்படி படித்தோம்? அநிர்தேஷியம், அச்சிந்தியம், அரூபம், அவ்யவஹாரியம், இப்படிலாம் இருக்கிறது. அது வந்து ஒரு பொருளாக, ஒரு எண்ணத்துக்கு ஒரு விஷயமாக கிடையாது. புரியறது இல்லையா? அப்போது அதனால் என்ன ஆகுது? ஆத்மா அனுபவங்கிறது வந்து நாட் பாசிபிள். என்ன, எல்லா அனுபவத்தையும், எல்லா அனுபவத்திலும் சத்தச்சித்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் ஆத்மா. அந்த ஆத்மா நான். புரியுறதா? அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன், கண்ணை வந்து கண்ணாலேயே பார்க்க முடியுமான்னு இல்லையா? பிரதிபிம்பத்தை தான் பார்க்க முடியும், கண்ணை கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ எதை கொண்டு, எதை 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 சார்ந்து எல்லா அனுபவமானது ஏற்படுகிறதோ அதை எப்படி அனுபவிக்க முடியும்? நாட் பாசிபிள். அப்போ ஆத்ம அனுபூத்தினா என்ன? ஆத்ம அனுபூதி அப்படின்னா என்ன, இங்கே ஆத்ம நிஷ்டான்னு அர்த்தம். அல்லது என்னுடைய மேலான தன்மை, என்னுடைய ஸ்வரூபம், நான்கிற விஷயத்துக்கு, செல்ஃப் அவேர்னஸ்ன்னு அர்த்தம். நான்கிறதுக்கு வந்து தொடர்ந்து எந்த விதமான தடை இல்லாமல் நான் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ஏற்படுறது இல்லையா?
அப்போ நான்கிறதுக்கு எந்த தடை இல்லாமல் அது நேச்சுரலாக அகம் ஆத்ம சைத்தன்யம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு அதை டெலிபரேட்டாக இன்வோக் பண்ணாமல் அதனுடைய எண்ணம் 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 டெலிபரேட்டாக கொண்டு வராமல் என்ன எப்படி இவருக்கு நான்னா நேச்சுரலாக சகஜமாக சாமானியமாக அகம் ஆத்மா அகம் பிரம்ம அப்படிங்கிறது வந்து அதை தான் அவங்க ஆத்ம அனுபூத்தின்னு சொல்கிறது அல்லது டோட்டல் டோட்டல் ஓனர்ஷிப் ஆஃப் வாட் ஐ ஆம் ஹூ ஐ ஆம் அது என்னது நான்கிறது வந்து ஆத்மஸ்வரூபம் புரியறது இல்லையா அது வந்து இது எப்படி இருக்கிறது யோசிச்சு கொண்டு வர விஷயம் இல்லை அபரோக்ஷம் எல்லா 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 க்ஷணத்திலையும் எல்லா எண்ணங்களுக்கும் நான் சாட்சியாக இருக்கின்றேன் இல்லையா அதை டோட்டலாக ரிகக்னைஸ் பண்ணி ஓனர்ஷிப் பண்ணுறது ஆத்ம அனுபூதி ஆத்மனிஷ்டா புரியறது இல்லையா அதை தான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இந்த விஷயத்தை தான் வந்து சகஜ தியானம் அல்லது சகஜ சமாதின்னு சொல்கிறோம் புரியறதா அது ஆத்ம அனுபூதி நான் எப்பொழுதுமே முக்தன் நித்திய முக்தா அகமிதி அர்த்தா நான் எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக இருந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு எதிலும் சம்பந்தப்படாமல் எதற்கும் உட்படாமல் அதிலிருந்து வேறாக சுதந்திரமாக அதற்கு சத்தாக சித்தாக நான் தான் அது அப்போது எந்த மாதிரி நிகழ்வு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்து கொண்டு அதிலிருந்து வேறாக பாதிக்கப்படாமல் இருக்கின்றேன் அசங்கா அகமிதி அர்த்தா இது எப்போ தெல்ல தெளிவாக பளிச்சுன்னு நமக்கு அந்த ஸ்திரமாகிறதோ அதற்கு பேர் ஆத்ம அனுபூதி அப்போ ஆத்மா அகம் பிரம்ம அஸ்மி இஸ் ஈக்குவல் டு ஆத்ம அனுபூதி அப்போது சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறது இல்லையா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயும் நான் தான் என்ன இருக்கணும் அப்போ எல்லா விதமான வாசனாவானது க்ஷயம் செய்தப்பட்டு எல்லா விதமாக அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா விதமான துர்வாசனா க்ஷயம் செய்யப்பட்டு நான்கிறதுக்கு வந்து எந்த விதமான தடை இல்லாமல் புரியறதா இந்த ஜீவபாவம் விபரீத பாவமா பாவனாவானது அதெல்லாம் தடை இல்லாத நான்கிற அந்த காக்னிஷன் செல்ஃப் அவேர்னஸ் ஆத்ம அனுபூதி அதுதான் இங்க பிரதிபந்த சூன்யா பிரதிபந்தகான தடை ஆப்ஸ்டக்கிளை குறிக்கிறது சூன்யகான பிரதிபந்தம் புரியறது இல்லையா அப்படிப்பட்டவன் ஞான நிஷ்டா இது அர்த்தா அப்போது எங்கெல்லாம் வந்து விவகாரத்தினால ஒரு கிரைசிஸ் மாதிரி ஏற்படுறதோ என்ன நேச்சுரலாக என்ன அந்த ஜீவபாவமானது வரத்துக்கான அந்த சூழ்நிலை ஏற்படுறதோ அப்போ என்ன ஆகிறது நேச்சுரலாக இந்த ஞானமானது நமக்கு பிரயோஜனப்படுகிறது புரியுறதா எப்படி வந்து என்ன ஜென்ரேட்டர் கூட 5-6 செகண்ட் ஆகிறது இன்ஸ்டன்டேனியஸாக வந்து நான் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதை கிளைம் பண்ணுறோம் எதை ஓனர்ஷிப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தோன்னா டோட்டலாக அது வந்து என்ன தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாது இதம் சர்வம் எதயம் ஆத்மா அப்படிப்பட்ட தெல்ல தெளிவான ஸ்திர ஞானம் ஆத்ம அனுபூதி அதோடைய வெளிப்பாடு தான் மனசில் ஒரு ஒரு எண்ணங்களாக அதுலேருந்து செயல்பாடு எல்லாமே எல்லாவற்றிலும் அது எக்ஸ்பிரஸ் ஆகும் ஆனால் என்ன நான்கிறதுக்கு வந்து நேச்சுரலாக வந்து இந்த காக்னிஷன் இந்த அறிவோடு இருக்கிறது புரியறது இல்லையா அதுதான் பல 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 ஆக்டிவிட்டீஸில் வந்து அத்வேஷ்டம் அளவு கடந்த அன்பு கம்பேஷன் இதெல்லாமாக வெளிப்படுகிறது புரியறது இல்லையா அது வந்து இப்படி சொல்லப்படுறது ஸோ யதா யதா பிரத்யக் வஸ்திதம் மனஹா ததா ததா முஞ்சதி பாஹ்ய வாசனா ஸோ எல்லா வாசனையும் மனது மனசில் ஞான விஷயத்தை மீண்டும் மீண்டும் அபியாசம் பண்ணுவது மூலியமாக அந்த வாசனாவானது நீக்கப்படுகிறது அதனால் ஆத்ம அனுபூதி பிரதிபந்த சூன்யா அப்போ அந்த ஆத்ம அனுபூதி எந்த ஆத்மனிஷ்டா இந்த ஞான பலத்தை தேடி நம்ம இந்த அபியாசத்தை எடுத்துகிட்டு இருக்கோமோ அது நமக்கு நேச்சுரலாக அவைலபிளாக இருக்கும்னு சொல்கிறது 277 ஸ்வாத்மன் ஏவ சதா ஸ்தித்யா.
मनो नश्यति योगिनः वासनानां क्षयश्चातः स्वाध्यायासापनयं कुरु அப்போ இங்க தெல்ல தெளிவா என்ன புரியுது அப்படின்னா இந்த ஜீவன் முக்தி எது ஞான பலனாக நம்ம சொல்றோமோ அந்த ஜீவன் முக்தியானது வாசனா க்ஷயத்தினால மட்டுமே ஏற்படுகிறது புரியுதா அது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் சோ வாசனா க்ஷயம்ங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம் சரியா வாசனா க்ஷயம் சொன்னா திரும்பியும் சொல்றேன் அது எது அசுப வாசனாவோ எது துர்வாசனாவோ சரி அப்போ அதே விஷயத்தை இங்க சொல்றாரு ஸ்வாத்மன்யேவ சதா ஸ்தித்வா அப்போ திருப்பி திருப்பி கடைசி மூச்சு வரை எப்படி வேணா அதை சொல்லலாம் இல்லையா திருப்பி திருப்பி நான்கிறதுக்கு எந்த மேலான ஸ்வரூபம் ஆத்ம சைத்தன்யம் எது சத்தியம் ஞானம் அனந்தமோ எது சச்சிதானந்தமோ அதே விஷயத்தில் அதை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வா அல்லது அதிலிருந்து வழுக்கி விடாதே அப்படிலாம் சொல்றது புரியுறதா அப்போ எந்த விதமான விவகாரத்துல இருந்தாலும் எப்படி என்ன செய்து கொண்டிருந்தாலும் என்ன என்ன எந்த காக்னிஷன்ல இருக்கணும் என்ன அறிவுல இருக்கணும் அகம் பிரம்ம அஸ்மி புரியுறதா அதுதான் என்னுடைய ஸ்வரூபம் அதுல இருக்கிறது மூலியமாவே அப்படி அப்படியே இருக்கிறதுனாலேயே நேச்சுரலா என்ன ஆகிறது ஸ்வாத்தியாச ஸ்வ அத்தியாச அபநயம் குரு ஸ்வ அத்தியாச அபநயம் குரு எந்த அத்தியாச வாசனையானது அல்லது ஸ்வாத்தியாச அப்படின்னா இங்க அத்தியாச வாசனா அல்லது விபரீத பாவனா புரியுறதா அல்லது ஜீவ பாவனா ஸ்வஸ்மின் ஆத்மனி அத்தியாசா அல்லது இந்த ஃபால்ஸ் நோஷன் நான்கிறதுக்கு ஜீவஹா அப்படிங்கிற அந்த ஃபால்ஸ் நோஷன் அந்த வாசனாவானது என்னது அதுதான் இங்க ஸ்வ அத்தியாச வாசனா அப்படின்னு சொல்லப்படுறது அபநயம் அபநயம்னா அதை வீக்கன் பண்றது அதை பலஹீனம் பண்றது அல்லது அதை நீக்கிறது அபநயம் குரு அபநயம் குரு அதை பலஹீனம் பண்ணு அதை நீக்கி விடு அதை நீக்கி விடு அப்படின்னு சொல்றது அப்போ வரக்கூடிய ஒரு எட்டு ஸ்லோகத்துல ஸ்வாத்தியாச அபநயம் குரு அப்படி அந்த அத்தியாச வாசனையை இந்த வாசனாத்திரயத்தை இல்லையா இந்த விபரீத பாவனாவை அபநயம் குரு அதை வந்து பலகீனம் பண்ணு வாசனாட்சயம் சொன்னார் இல்லையா அதை வந்து வாசனாட்சயம் பண்ணு க்ஷயம் பண்ணிடு க்ஷயம் பண்ணிடு அப்படிங்கிறார் அப்போ இங்க முதல்ல என்ன பண்றோம்னா ஸ்வாத்மன் ஏவ சதாஸ்தித்வா ஸ்வ ஆத்மன் ஏவ சதாஸ்தித்வா நான் அப்படிங்கிறது வந்து எந்த டிரான்சாக்ஷன் எந்த விவகாரத்துல ஈடுபட்டாலும் நான்கிற விஷயத்துக்கு இந்த அறிவோடு எப்பொழுதுமே இருப்பாயாக அத்தா வாசனாட்சயம் பவதி அப்படின்னு சொல்றார் அப்போ அப்படி இருப்பதுனால இந்த இந்த என்னுடைய ஸ்வரூபத்துல எப்பவுமே இருப்பதுனால அத்தா வாசனாட்சயம் பவதி யோகினா மன மனோ நஷ்யதி அப்போ இந்த அபநயம் இந்த அத்தியாசத்தை இந்த விபரீத பாவனாவை பலகீனம் பண்றது மூலியமாக இத கொஞ்சம் கொஞ்சமா க்ஷயம் பண்றதுடைய அபியாசத்துல என்ன ஆயிடுறது அப்படின்னா இந்த மனசானது வந்து மனோநாசம் ஏற்படுகிறது மனசானது நாசம் செய்யப்படுகிறது எப்படி வாசனா நாசம் ஆகிறதுனால மனமும் நாசமாகிறது ஓ மனசு வந்து நாசமாயிடுமா மனோநாசா அப்படின்னு சொல்றது அப்ப இங்க சரியா நம்ம கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும் மனோநாசம்னா என்ன அப்படின்னா எந்த மனமானது விபரீத பாவனா பிரதானமாக இருந்ததோ எந்த மனமானது என்ன வாசனாத்ரயத்தினால பாதிக்கப்பட்டதாக இருந்ததோ
அந்த வாசனா திரயத்தை நீக்குவதனால அந்த வாசனா திரயத்தை பலகீனம் பண்ணுவதனால ஸ்வ ஆத்மன்யேவ சதாஸ்தித்வா நான்கிற விஷயம் நான்கிற சொல்லுக்கு ஆத்மா பிரம்மன் அப்படிங்கிற ஸ்திர ஞானம் ஏற்பட்டதனால அந்த விபரீதமான மனசு விபரீத பாவனாவுடைய மனசானது பலகீனம் செய்யப்பட்டு அந்த மனசு நாட் எனிமோர் அ ப்ராப்ளமேட்டிக் மைண்டு அதுதான் மனோநாசகான்னு சொல்கிறோம். புரியறது இல்லையா? அப்போது மனசு எப்படி ஆயிடுறது? விபரீத பாவனாவை உற்பத்தி பண்ணாத அளவுக்கு ஆயிடுகிறது ஆகிறது. அதனால் அப்போ அந்த இம்பல்சிவாக உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக நடக்கிறது இல்லையா, அது எல்லாம் க்ஷயம் செய்யப்பட்டு பலகீனம் செய்யப்பட்டு நேச்சுரலாக வந்து எந்த சுபவாசனா இருக்கிறதோ அது வெளிப்படுறவாறு மனசானது ஆகிறது. புரியறது இல்லையா? அதுதான் நீங்க சொல்லப்படுறது. அப்போ வந்து ஸ்வ அத்தியாசா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்வஸ்மின் ஆத்மனி அனாத்மஹ அத்தியாசா, ஆத்மனி ஸ்வஸ்ய அனாத்மனி ஸ்வஸ்ய ஆத்மனஹ அத்தியாசா. அப்போ இங்க எது இது என்ன என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த இடத்துல விபரீத பாவனான்னு சொல்றது வந்து அந்யோன்ய அத்தியாசத்தை சொல்றது. எது அந்யோன்ய அத்தியாசம் அப்படின்னா, நம்ம ஃபேமஸாக பார்த்துருக்கோம் என்னது கயிறு பாம்புங்கிற உதாரணம் பார்த்துருக்கோம். அந்த இடத்துல பாம்பு எப்படி இருக்கிறது அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது விஷ பாம்பு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட், திஸ் இஸ் அ பாய்சனஸ் ஸ்னேக் அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஆயிடுறது, முதல்ல அங்கே இருக்கிறது வந்து கயிறு கரெக்டா, முதல்ல அங்கே வந்து பாம்பே கிடையாது. ஸோ முதல் மிஸ்டேக் என்னது, அது பாம்புங்கிறத நம்ம முதல் மிஸ்டேக் பண்ணுறோம். ரெண்டாவது என்னது, ஃபர்தராக என்ன பண்ணுறோம், அந்த பாம்பானது வந்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது, விஷ பாம்புன்னு வேற சொல்கிறோம். புரியுறதா? அப்போது கயரானது கயிற்றின் மேல் என்ன ஏற்றி வச்சுட்டோம், இப்போது விஷ பாம்பை ஏற்றி வச்சுட்டோம். அப்போது நம்மது நம்பர் ஒன். நம்பர் டூ என்னது அப்படின்னா, அங்கே பாம்பு இருக்கிறது, தேர் இஸ் எ ஸ்னேக் அப்படின்னா என்ன, எது பாம்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடுறது, அங்கே பாம்புன்னு சொன்னோன்னா அங்கே இருக்கிறது கயறு. ஆனால் எங்கே மிஸ்டேக் பண்ணிடுறோம், பாம்பு இருக்குன்னு சொல்கிறோம் ரெண்டாவது கரெக்டா. அப்போது இங்கே வந்து என்ன ஆயிடுறது, திஸ் இது அப்படின்னு சொல்றது எதை குறிக்கிறது, இருப்பை குறிக்கிறது. இது பாம்புன்னு சொல்லும்போது அந்த இது என்னது ஆக்சுவலி, கயறு. கயறை தான் நம்ம தப்பா பாம்புன்னு சொல்றோம். அப்போ இதுன்னு சொல்றது வந்து கயற்றை தான் குறிப்பிடுறது, அதை பாம்புன்னு சொல்றோம், அது வந்து ஒரு மிஸ்டேக்கு கரெக்டா. ரெண்டாவது என்னது, அந்த பாம்பானது விஷ பாம்பு. புரியறது இல்லையா? ஒன்று வந்து எக்ஸிஸ்டன்ஸை குறிப்பிடுறது, ஒன்று வந்து இந்த பாம்புடைய குணங்களை குறிப்பிடுறது. அப்போது கயரை தான் நம்ம பாம்புன்னு சொல்கிறோம், விஷ பாம்புன்னு சொல்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் சொல்கிறது வந்து கயருங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம். அப்போது என்ன ஆகிடுறது, இங்கே பாம்புங்கிற ஒரு இல்லாத வஸ்துவை ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்டேக்கில் அது வந்து சொல்கிறோம், உற்பத்தி பண்ணுறோம். ரெண்டாவது வந்து அந்த பாம்புடைய ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே கயரோடைய ப்ராப்பர், கயற்றின் மேல் பாம்பன் மட்டும் இல்லாமல் பாம்புடைய எல்லா விதமான குணங்களையும் ஏற்றி வைக்கிறோம். அப்போ என்ன ஆயிடுறது ஆக்சுவலி, இங்கே என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன இது அப்படின்னு சொல்லும்போது இருப்பை குறிக்கிறது, பாம்பு விஷப்பாம்புன்னு சொல்கிறது எல்லாமே குணங்களை குறிப்பிடுறது, ஆட்ரிபியூட்ஸை குறிப்பிடுறது, ப்ராப்பர்ட்டிஸை குறிப்பிடுறது. அப்போது எது இருக்கிறது, கயர் தான் இருக்கிறது. ஆனால் கயறு இருக்கிறது தெரியாமல் என்ன, அதில் அது பாம்பு தான் இருக்குது அப்படின்னு கயிற்றின் மேல் பாம்பை ஏற்றி வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்னது, இருக்கிறது அந்த இருப்பானது கயரை சார்ந்தது, அதை பாம்பின் மேல் ஏற்றி வைக்கிறோம். புரியறது இல்லையா? இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுண்டெல்லாம் ஈஸியாக இருக்கும். அப்போது அதே மாதிரி எப்படி அந்த உதாரணத்தில் என்ன பாம்புடைய குணாதிசயங்களை கயிறின் மேல் ஏற்றி வைக்கிறோமோ, கயிறோடைய இருப்பை பாம்பின் மேல் ஏற்றி வைக்கிறோமோ, இது வந்து அந்யோன்ய அத்தியாசம்னு பேர். அதே மாதிரி நான் மனிதன், ஐ ஆம் எ ஹியூமன் பீயிங்னு சொல்கிறது வந்து என்ன, எதை ஹியூமன் பீயிங்னா என்னது, ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் கரெக்டா. அப்போ நான்கிறது வந்து ஆக்சுவலாக என்னது லட்சியார்த்தம்,
ஆத்மா பிரம்மன் கரெக்டா நான்கிறது வந்து ஆத்மா பிரம்மன் அதன் மேல் எதை ஏத்தி வச்சிட்டோம் ஸ்தூல சூக்ம சரீரம் காரண சரீரம் சரீரத்ரயத்தை ஏத்தி வச்சிட்டோம் அப்ப நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நான் இந்த மனுஷனாக இருக்கின்றேன்னு சொல்லும்போது இருப்பு எதை சார்ந்தது ஆத்மாவை சார்ந்தது அந்த இருப்பானது சரீரத்தின் மேல் ஏற்றி வைத்து ஆத்மா அப்படிங்கிற விஷயத்து சரீரம் மனுஷன் அப்படின்னு குறிப்பிடுறோம் அதனால என்ன ஆயிடுறது ஆத்மாவுடைய குணங்கள் அனாத்மா மேல ஏற்றி வைக்கப்படுறது அனாத்மா மேலேய குணங்கள் ஆத்மா மேல ஏற்றி வைக்கப்படுகிறது இது என்ன ஆகிறது அப்படின்னா பேசிக்கா அறியாமைனால இந்த நேச்சுரலா இந்த அத்தியாசமானது இந்த பிழை இந்த தவறானது ஏற்படுகிறது எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா இப்படி ஏற்பட்ட விஷயத்தை தான் நம்ம ஞானத்தினால நீக்கினோம் ஆனால் இது வந்து வாசனா ரூபமாகவும் இருக்கிறது அதனால இதை நம்ம ப்ராப்பரா எடுக்கணும் ப்ராப்பரா டெலிபரேட்டா ஹேண்ட் ஏன்னா இது நமக்கு வந்து பழக்கமாக மெக்கானிக்கலா இருக்கிறது அதனால இந்த வாசனா வந்த வாசனாயும் நம்ம நீக்கப்பட வேண்டும் எடுக்க வேண்டும் அப்படி அததான் இங்க சொல்லப்படுறது அததான் இங்க வந்து அந்யோன்ய அத்தியாசம்ங்கிற விஷயத்தை தான் வந்து சுவாத்தியாச அப்ப நயம் குரு அததான் விபரீத பாவனான்னு சொல்றது அதுதான் ஜீவ பாவனான்னு சொல்றது புரியுறது இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்களை ஒன்று ஒன்றாக எங்கெல்லாம் நமக்கு இயல்பாக ஏற்படுகிறதோ ஞானம் ஏற்பட்டும் அது பிரயோஜனப்படாத மாதிரி நமக்கு இந்த ரெஸ்பான்சஸ் நமக்கு வருகிறதோ அது ஒன்று ஒன்றா நம்ம ஹேண்டில் பண்ணி இந்த எப்படி பண்ணணும் அடைஞ்ச ஞானத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து திருப்பி திருப்பி அதை ஞாபகப்படுத்திக்கிறது மூலியமாக தான் இந்த வாசனாவானது நீக்கப்படுகிறது அதனால தான் இங்க சொல்றாரு ஸ்வாத்மன் ஏவ சதாஸ்தித்வா ஆத்மஸ்வரூபத்தில் எப்பொழுதுமே ஸ்திரமாக இருக்கக்கூடியதுனால மனோநாசம் அந்த யோகி எவன் இந்த நிதித்தியாசனம் பண்ணுகிறானோ எவன் வாசனாட்சயம் பண்ணுகிறானோ அவனுக்கு இந்த மனோநாசமானது ஏற்படுகிறது அதை புரிஞ்சுக்கணும் வாசனானாம் க்ஷயஸ்சாதா வாசன க்ஷயமானதுனால க்ஷயம் பண்றதுனால இந்த அத்தியாச இந்த அப்படி பண்றது மூலியமா வாசனானாம் எல்லா விதமான வாசனையானது க்ஷயமாகிறது அது இந்த ஸ்வா அத்தியாச அபனயம் குரு அப்போ இந்த வாசனையானது அத்தியஸ்வ அத்தியாசமாக விபரீத பாவனையாக இருக்கிறதோ அல்லது விபரீத பாவனாக்கு எந்த வாசனையானது காரணமாக இருக்கிறதோ அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த விபரீத பாவனாவை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீ பண்ணு அப்பனயம் குரு அப்பனயம் குரு அதை நீக்கிவிடு அதை நீக்கிவிடு அதை பலகீனம் பண்ணு அப்படின்னு சொல்றது அதே விஷயத்த ஃபர்தரா கண்டினியூ பண்ண போறார் அதனால சுவாத்தியாச அப்பனயம் குரு அத்தா வாசனா க்ஷயா பவதி அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுனால நமக்கு இது ஏற்படும் கரெக்டா ஓகே 778 தமோதாப்யாம் ரஜஸ் சத்வாத் சத்வம் சுத்தேன நஷ்யதி தஸ்மாத் சத்வமவஷ்டப்ய சத்வமவஷ்டப்ய ஸ்வாத்யாசாபனயம் குரு ஸ்வாத்யாசாபனயம் குரு ஸ்வாத்யாசாபனயம் குரு பணயம் வைக்கிறது அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அந்த பணயம் இல்லைங்க ஸ்வாத்யாசா பணயம் குரு அப்போ நெகேட் பண்ண எலிமினேட் பண்ண நீக்கிவிடு எது இந்த இந்த வாசனையை நீக்கிவிடு எது என்ன வாசனை இது அனாத்மா ஆத்மா என்றும் ஆத்மா அனாத்மா என்கிற வாசனையை நீக்கிவிடு அப்போ எல்லா விதமான குணங்கள் என்ன எதற்கு இருக்கிறது எதை சார்ந்திருக்கிறது குணம்னு சொல்லிட்டாலே அது என்னது அப்படின்னா அது வந்து ஆத்மாவா அனாத்மாவா எதற்கு குணம் இருக்கிறது ஆத்மாக்கு இருக்கிறதா அனாத்மாக்கு இருக்கிறதா இல்லையா அது ஒரு கேள்வி அப்போ ஆத்மா அனாத்மா என்றும் அனாத்மா ஆத்மா என்றும் கருதுவது எப்படி இருக்கிறது அப்படின்னா எப்படி வந்து யானை வந்து குளிச்சுட்டு வந்து என்ன பண்ணும் மண்ணை வந்து தான் தலையில தானே வாரி போட்டுக்கும் இல்லையா அது மாதிரி நான்னு ஒரு விஷயம் இதெல்லாம் நான் இல்லையோ அதெல்லாம் என் தலை மேல வாரி போட்டுக்கிற மாதிரி அதெல்லாம் என்னது
ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா பஞ்சகோஷா அவஸ்தாத்ரயா அகம் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது வந்து அத்தியாசம் புரியறது இல்லையா அப்போ நான்கிறது யாரு ஆத்மா கஹ ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா பஞ்சகோஷா விலக்ஷணா சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா அகம் புரியுறதுல அப்போ எதெல்லாம் ஷரீரம் இந்த ஷரீரம்லாம் எங்கேருந்து வந்தது பஞ்சபூதத்திலேருந்து வந்தது தத்துவபோதம் மறந்துடக்கூடாது தத்துவபோதம் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை முடிச்சுட்டேன் அப்படின்னுங்கிறது கிடையாது திருப்பி 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 கண்டினியூஸாக அதை படிக்கணும் படிக்க வேண்டிய விஷயம் ரிவைஸ் பண்ண வேண்டிய விஷயம் சரியா அப்போ அப்போ இந்த ஷரீரம் அதை அதற்கு சார்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான ரோல்ஸ் எல்லாமே எதை சார் எல்லாமே வந்து நான் ஓனப் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் ஐ ஆம் த ஃபாதர் ஐ ஆம் த மதர் ஐ ஆம் த சைல்டு ஐ ஆம் த கிராண்ட் சன் ஐ ஆம் த கிராண்ட் டாட்டர் ஐ ஆம் த ஆஃபீஸர் அப்படி எல்லாம் இதெல்லாம் என்னது எல்லாமே அனாத்மா விஷயம் ஐ ஆம் மட்டும் கரெக்ட் அதுக்கப்புறம் சோ இன் சோ சோ இன் சோ சோ இன் சோ சொல்றதெல்லாம் எல்லாமே மிஸ்டேக்கு அனாத்மா விஷயம் அப்போ சொன்ன மாதிரி இந்த குணமானது எதற்கு அனாத்மாக்கு தான் குணங்கள் ஆத்மா எப்படிப்பட்டது நிர்குண சைத்தன்யம் ஆத்மா நிர்குணா அப்ப ஆனா என்ன பண்ணிடுறேன் நான்கிற விஷயத்துக்கு சரீரத்தை ஓன பண்றேன் இல்லையா தேகத்தை ஓன பண்றேன் மனசை மைண்ட ஓன பண்றேன் புரியுறது இல்லையா இந்த மாதிரி தவறாக பண்ணுறக்கூடிய விஷயத்தை அது நேச்சுரலாக ஆயிருது இத்தனை நாளைக்கு அந்த வாசனையும் நீக்க வேண்டும் அதனால என்ன அதுக்கு ஐடியா கொடுக்குறேன் குணங்கள்னு சொல்லிட்டோம்னா இது வந்து வெளிப்படக்கூடிய குணங்கள் எல்லா குணங்களையும் மூணாக கேட்டகரைஸ் பண்ணுறோம் நம்ம தமோகுண ரஜோகுண சத்வகுண எல்லாமே இது மூணத்தில் வந்துடும் அப்போது இங்கே என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் அப்படின்னா தமஹா நஷ்யதி துவாபியாம் அப்போது தமஹா தமஹா நஷ்யதி அப்போ தமோகுணம் அல்லது தமோ வாசனையை எப்படி நீ வந்து நீக்க வேண்டும் எப்படி வந்து அபநயம் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணுமா துவாபியாம் துவாபியம்னா என்னது குணாபியாம் என்ன குணாபியாம் ரஜசு சத்துவ வாசனையை கொண்டு தமோ வாசனையை பலகீனம் பண்ண நீக்கு ரஜஹா சத்வாம் நஷ்யதி அப்போ ரஜோ வாசனை எப்படி பண்றது ஜி ரஜோ வாசனையை திரும்பி வந்துன்னா தமோ குணத்தை வச்சு பண்றேன் அப்படி சொல்லக்கூடாது இங்க என்ன சொல்றது அதுக்காக ரஜஹா சத்வாம் நஷ்யதி சத்வகுணங்களை கொண்டு ரஜோகுணங்கள் அந்த வாசனையை பலகீனம் பண்ணு நீக்கு நஷ்யதி சத்வாம் சுத்தேன நஷ்யதி சத்துவகுணத்தை அந்த சத்துவ வாசனை சத்துவகுணமும் பந்தம் அதுவும் சத்துவகுணத்தை ஓனர்ஷிப் பண்றதும் அத்தியாசமே அதை எப்படி நீக்க முடியும் இல்லையா தமச வந்து ரஜசத்துவத்தினால பண்ணிட்டோம் ரஜச வந்து சத்துவத்தினால பண்ணிட்டோம் சத்துவத்தை என்ன பண்றது அதான் சீக்ரெட் நான் நான்கிற சொல்லு ஆத்ம சைத்தன்யம் ஆத்மா நிர்குணம் நிர்குணம்னா எல்லா குணங்கள்லேருந்து விடுபட்டது எந்த குணத்துக்கும் உட்படாதது ஆத்மா குணாதீதா அந்த விஷயம் அந்த ஆத்மா நான் என்று தெல்ல தெளிவா ஓனர்ஷிப் பண்றதுனால நேச்சுரலா எந்த சத்துவ குணங்களை கொண்டு நான் நான்கிற அடையாளம் வைத்திருக்கிறேனோ அதுவும் இயல்பாக நீங்கிவிடும் புரியறது இல்லையா அப்போ சத்துவ குண அபிமானத்தை டிசோன் பண்ணி ரஜோகுண அபிமானத்தை டிசோன் பண்ணி தமோகுண அபிமானங்களை டிசோன் பண்றது எப்படி அகம் சுத்த சைத்தன்யா அந்த இடத்துல சுத்த வரும் சுத்தன்னா இந்த குணங்களுக்கெல்லாம் உட்படாத வேறான சுத்த சைத்தன்யம் நிர்குண சைத்தன்யம் ரஜஸ்தமஸ்சாபிபூய சத்வம் பவதி பாரத ரஜசத்வம் தமஸ்சைவ தமஸ்சைவம் ரஜஸ்ததா இதுதான் சொல்றார் பகவத்கீதையில அப்போ ஒரு ஒரு அழுக்கு இருக்கக்கூடிய இந்த கையில அழுக்கு இருக்கு வச்சுக்கோங்களா உடம்புல அழுக்கு இருக்கு நான் என்ன பண்றோம் நம்ம அதை வந்து சோப்பு போட்டு தேய்க்கிறோம் சோப் தண்ணி சோப்பு கலந்து தேய்க்கிறோம்
அப்புறம் என்ன பண்ணுவோம், அப்படியே விட்டுடுமா, அழுக்கு போயிடுச்சு சோப்போட இருப்போமா, அந்த சோப்பு தண்ணியை நீக்கிறதுக்கு நல்ல ஜலத்தை விடுவோம், அந்த ஜலத்தை அப்படியே ஈரமாக இருப்போமா, கடைசியாக துணியை போட்டு துடைப்போம் இல்லையா. இது ஒரு சின்ன உதாரணம். அதை எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னா, இந்த த்ரிகுணம், இந்த மூணு குணம், மூணு குணமும் அனாத்ம வாசனா இல்லையா. சத்துவகுணம் ஆல்சோ நமக்கு நமக்கு பந்தப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கிறது. நான்கிறது வந்து நிர்குணம்ங்கிறது டோட்டலாக நம்ம கிளைம் பண்ணுறதுனால அதை எப்படி பண்ண முடியும், ஸ்தித்வா சுவாத்மனி ஸ்திரஹா, மீண்டும் மீண்டும் என்னுடைய ஸ்வரூபம் என்னங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். புரியுது இல்லையா. தஸ்மாத் சத்வா அவஷ்டபிய. அப்போது அந்த சத்வகுணம் அந்த வாசனையும் நான் இப்போ சொல்கிறது புரியுறதா, அனாத்மானா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த அனாத்மாக்கு த்ரிகுணம்னு பார்த்தோம். எதற்கு எது அனாத்மானா குணமுடையதுன்னு பார்த்தோம். அந்த குணத்தை எப்படி பிடிச்சார், சத்வ ரஜஸ்தமஸ்ன்னு பிடிச்சார். அந்த தத்துவ ரஜஸ்தமஸும் வாசனையாக இருக்கிறது, அதையும் நம்ம க்ஷயம் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னா, தமச சத்துவ ரஜஸை வச்சு, ரஜச சத்துவத்தை வச்சு, சத்துவத்தை எப்படி சுத்த சைத்தன்யம் நான் தெல்ல தெளிவாக ஸ்திரமான ஞானத்தினாலே அந்த வாசனையும் நீங்கிறது அப்படின்னு சொல்கிறது. அப்போது இப்போ என்ன நம்மளுக்கு கேள்வி வரணும், இத்தனை நேரம் நம்ம துர்வாசனா பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். துர்வாசகர் இல்லை, துர்வாசனா அல்லது அசுப வாசனா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போது வாசனான்னு ரெண்டாக பிரிக்கும் போதே அசுப வாசனா சுப வாசனான்னு பிரிக்கிறோம். அப்போ அந்த அசுப வாசனா என்ன பண்ணுறோம், முதல்ல அசுப வாசனா காம குரோதாதிகள் ராகத்வேஷாதிகள் இல்லையா, அதை என்ன பண்ணுறோம், திருப்பி 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 என்ன, நம்ம இந்த சத்துவ குணத்தை கொண்டு அல்லது சுப வாசனையை கொண்டு அதை வந்து பலகீனம் பண்ணுறோம், நன்னா வீக்கன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறது, இந்த சுப வாசனா என்ன சொன்னோம், ஞான பலத்துக்கு அது தடை இல்லை அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், சத்துவம் சுத்தேன நஷ்யதி அப்படிங்கிறார். அப்போ சத்துவங்கிறது வந்து சுப வாசனையை குறிக்கிறது. அதனால என்ன அப்படின்னா, என்ன சீக்ரெட் அப்படின்னா, என்ன அந்த சத்துவ குணத்தில் அந்த வாசனையிலையும் கொண்டு அங்கேயும் அந்த அபிமானத்தை வைக்காதே, அதுவும் நமக்கு தடையாக இருக்க இருந்துவிடும். அதனால எந்த அசுப வாசனா வாசனாட்சயம் பண்ணணும், வாசனாட்சயம் பண்ணணும்னு அந்த மனசுக்கும் அந்த வாசனாக்கும் நான் ரியாலிட்டி கொடுத்துட்டு இருந்தேனோ, கடைசியாக என்ன ஆகிறது அப்படின்னா, ஞானி என்ன பண்ணுவான், எதுக்கு நான் வாசனாவை க்ஷயம் பண்ணணும், வாசனாங்கிறது என்னது, எனக்கேது வாசனா அப்படின்னு கேட்பானா. எப்படி கேட்க முடியும், ஆத்மாக்கு வாசனா உண்டோ இல்லையா, ஆத்ம சைத்தன்யத்துக்கு வாசனை உண்டோ, பிரம்மத்துக்கு வாசனை உண்டோ. அப்படி அதுதான் இங்க சத்வேன சுத்தேன சத்வம் நஷ்யத்தின்னு அர்த்தம். அப்போ முதல் முதல் ஸ்டேஜில் அல்லது ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அசுப வாசனையை கண்டிப்பாக நீக்கியான். அதுக்கு ஒரே விஷயம், நம்மளுடைய நற்பண்புகள் எல்லா விதமான வேல்யூஸ் தான், அதை கொண்டு எல்லா விதமான துர்வாசனாவை நீக்கிவிடும். அதே நேரத்தில் வந்து இந்த சுப வாசனா வந்து அப்படியே வச்சுப்போமா, அந்த சுப வாசனாவை கொண்டு நம்ம அடையாளம் கண்டுவோமா, அதை வச்சு அபிமானம் எடுத்துப்போமா, அதுவும் கிடையாது. அங்கேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான்கிறது வந்து சைத்தன்ய வஸ்து, அப்படியேதா எனக்கு வாசனையும் கிடையாது, மனசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் ஃபைனல் கன்க்ளூஷன். அதுதான் ஸ்திர ஞானம். அந்த அந்த விஷயத்தை தான் சுத்தம் அப்படின்னு சொல்லப்படுறதுங்க. அப்படி அப்போது அந்த சத்துவ வாசனையும் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு. தஸ்மாத் சத்வ அவஷ்டபிய சுவாத்தியாய அபனயம் குரு. அப்போது சுத்த சைத்தன்யம் நான்ங்கிறது வந்து டோட்டலாக ஓனர்ஷிப் பண்ணுறதுனால என்ன ஆயிடுறது, என்ன அந்த சத்துவ விஷயமும் அந்த வாசனையும் நீங்கி ஸ்வ அத்தியாச அபனயம் குரு. இப்படி நீ இந்த அத்தியாச வாசனையை, இந்த வாசனை அக்ஷயம் நீ பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கொஞ்சம் இங்கே வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கோம். இங்கே ஆக்சுவலி நான் எந்த இடத்துலையுமே அந்த கரணம் நான் அப்படிங்கிற அபிமானமோ அந்த வாசனையோ எந்த ஆஸ்பெக்ட்லையும் இருக்கக்கூடாது. அது சத்துவமாக இருக்கட்டும், ரஜஸாக இருக்கட்டும், தமஸாக இருக்கட்டும், புரியறது இல்லையா. ஏன்னா ஆத்மா அகம் உண்மையாகவே நான் யார் அப்படின்னா, நிர்குணா சைத்தன்ய வஸ்துகு, சுதந்திரம் நான், சாட்சி. அதுதான் சரீரத்ரய விலக்ஷணாக சொன்னதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்கிறது அங்கே. அதனால் டோட்டலாக எல்லா விதமான குணம் எல்லா இது என்னது அனாத்மாவை சார்ந்தது, எல்லாவற்றையும் டிசோன் பண்ணிவிட்டு நான் நிர்குணம்னு டோட்டலாக
ஓனர்ஷிப் பண்றது கிளைம் பண்றது தான் சுத்தேன சத்வம் நஷ்யதி. புரியறது இல்லையா? 279. பிராரப்தம் புஷ்யதி வபுஹு. ஆரப்தம் புஷ்ய இதி வபுஹு இதி நிச்சித்ய நிச்சலஹ சத்ய நிச்சலஹ தர்ம்யாலம்ப்ய யத்னேன தைர்யாமாலம்ப்ய யத்னேன ஸ்வாத்யாசாபனயம் குரு. இங்க வந்து என்ன கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா என்ன ஒரு சந்நியாசி பத்தி சொல்றது. ஓகே, அப்போ அத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் இல்ல. இப்போ அப்போ இங்க என்ன பிராரப்தம் புஷ்யதி வபுஹு, இப்போ எந்த அளவுக்கு அப்படின்னாக்க எதை சார்ந்திருக்கணும், டோட்டல் டோட்டலா இந்த ஞானத்தையே சார்ந்திருக்கணும். ஒரு சன்னியாசி என்ன பண்ணுவான், சன்னியாசி மாதிரி இருக்கணுங்கிறது. இப்போ சன்னியாசிக்கு எந்த விதமான பொசஷன் இருக்காது, எந்த விதமான எனக்கு அது என்னோடது என்னோடதுன்னு எந்த விதமான சார்ந்த விஷயம் அவனுதுன்னு ஒன்று இருக்காது. பேங்க் அக்கௌண்ட் இருக்காது, வீடு இருக்காது, வாசல் இருக்காது, ஒன்றும் இருக்காது இல்லையா. அப்படிப்பட்ட சன்னியாசி என்னவா இருக்கும், ஒரு ஃபியூச்சருக்காக ஒரு பிளானும் கிடையாது இல்லையா, அடுத்த வேலைக்கு என்ன அந்த பிளானும் கிடையாது, தன்னை யாரை காப்பாத்துவா, தான் எப்படி இருப்பேன், எங்கே எங்கே இருப்பேன் அந்த விஷயமும் கிடையாது. புரியறது இல்லையா? அப்போ என்ன அதே மாதிரி இதே எப்படி அந்த சன்னியாசி அப்படி இருக்கிறதோ அதை தான் இங்கே சொல்கிறது. அதே போல் கிரகஸ்தன் ஆல்சோ ஒரு அளவுக்கு மேலே இந்த பிளானிங் பண்ணுறது, அடுத்த 20 வருஷத்துக்கு என்ன பண்ணுறது, எப்படி சேவிங் பண்ணுறது, இது எல்லாம் ஒரு அளவுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஏன், அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏஜனாக பரியுபாசதே தேஷாப் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் மகாமியகம். எல்லாமே பகவானை சார்ந்திருக்கிறதுனால இப்படி பிளானிங் பண்ணுறதுலாம் எதை குறிப்பிடுறது அப்படின்னா இன்செக்யூரிட்டியை குறிப்பிடுறது, டிபெண்டன்சியை குறிப்பிடுறது. புரியறது இல்லையா? அப்போ அதனால என்ன சொல்றதுங்க அப்படின்னா என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய ப்ரொடெக்ஷன், என்னுடைய நிம்மதி, இது எல்லாமே எதை எதில் இருக்கிறது, ஏ ஞானத்தில் இருக்கிறது. நான் தான் நிம்மதி ஸ்வரூபம், நான் தான் சைத்தன்ய ஸ்வரூபம், நான் தான் பூரண ஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறது பிராரப்தம் புஷ்யதி வபுஹு. அதனால முழுமையாக பிராரப்தத்துக்கு சமர்ப்பித்து விடு. வபுஹுனா ஷரீரம். அப்போ இந்த ஃபிசிக்கலாக என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ இந்த விஷயத்தையும் பிராரப்தத்துக்கு சமர்ப்பித்து விடு. ஏன் அப்படின்னா இந்த சரீரம் எதற்கு இந்த சரீரம் காக்கப்படணும், இந்த சரீரம் எதற்கு காக்கப்படணுமா, மோக்ஷ புருஷார்த்தத்துக்கு மட்டுமே இந்த சரீரம் பிரயோஜனப்படுத்த வேண்டும் தான் வேதம் சொல்கிறது. அப்போ எல்லா புருஷார்த்தம் முடித்தவன் அந்த ஞானிக்கு இந்த சரீரத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும், பிராரப்தம் எவ்வளோ இருக்கிறதோ அதைபடி நடந்துக்கணுமே தவிர தனியாக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இதை எப்படி பாதுகாக்கிறது அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பிளான் போட்டு அதையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிராரப்தேன சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லப்படுறது. இது நிச்சித்ய, அப்படி நிச்சய புத்தியோடைய இரு. அப்போது டோட்டலாக வாசனாக்ஷயம் பண்ணுவதனால என்ன ஆயிடுறது, எல்லா விதமான தேக அபிமான வாசனா நீக்கப்படுகிறது. அதனால தான் அகம் என்னுடைய சொரூபத்தில் நிலைத்திருப்பதனால் என்ன நேச்சுரலாக இந்த பிராரப்தேன சமர்ப்பயாமி, எந்த பிராரப்தம் என்ன நமக்கு வச்சிருக்கிறதோ அதுபடி எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற அந்த காக்னிஷன் நேச்சுரலாக இருக்கிறது. அப்படி இரு அப்படின்னு சொல்கிறது மூலியமாக என்னாகும், சப்போஸ் இந்த பாதுகாப்பு நாளைக்கு என்ன நடக்குமோ இப்படிங்கிற விஷயம் மாதிரி வாசனாவாக இருந்ததுன்னா கூட அதெல்லாம் கூட மெதுவாக எடுத்துரு, எல்லாவற்றையும் பிராரப்தத்துக்கு சமர்ப்பித்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஃபர்தராக என்ன சொல்கிறாருங்கிறது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.
ஹரிஹி ஓம். சந்தோஷம். சொன்ன மாதிரி தத்துவபோதத்தை வந்து நம்ம திருப்பி 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 கேட்கணும். யாராவது ஒருத்தர் மெசேஜ் அமைச்சிருந்தா, நீங்கள் ஏன் சம்மரி இன்னொரு வாட்டி சம்மரி பண்ணுங்கோ தத்துவபோதத்தை அப்படின்னு, நான் வந்து ரிவர்ஸில் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஹோம்ஒர்க், எக்ஸசைஸ், அசைன்மெண்ட். இப்போ எல்லாம் ஆன்லைனில் எல்லா ஸ்கூல்லையும் அசைன்மெண்ட் கொடுக்குறா. என்ன ஏதோ ஒன்று அசைன்மெண்ட் கொடுப்பா. ஒரு 20-21 கிளாஸ் தான் இருக்குது. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ திரும்பி முழுசாக கேளுங்க தத்துவபோதத்தை. கேட்டுட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் ஒரு சம்மரி ரெடி பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இந்த பயணத்துக்கு, இந்த டோட்டல் என்னெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோமோ எல்லாத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் தத்துவபோதம் என்ன, பேசிக்லேருந்து ஆரம்பித்து ரொம்ப டீப்பாகவும் நிறைய விஷயத்தில் நம்ம போயிருக்கோம். அதனால் நீங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ, டெய்லி ஒரு கிளாஸ் கேட்டால் கூட நீங்கள் ஒரு 15-20 நாளில் முடிச்சிடலாம். டெய்லி ஆல்ரெடி சாயந்தரம் கேட்குறோம், மிச்சம் ஒரு டைம் எடுத்துட்டு நம்ம பண்ணினோமே ஆனால் அழகாக அந்த சம்மரி கிடைக்கும். ஃபர்தராக நம்ம நேரில் பார்க்கும்போது, நம்ம ஒரு எப்போ நம்ம சத்சங்கம் பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த விஷயத்தை நான் பார்த்து, அப்போ வாய்ப்பு இருக்கும்போது இன்னொரு வாட்டி அதை சம்மரைஸும் பண்ணலாம், அது ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் எஃபர்ட் வந்து கொஞ்சம் போட முடியுமாங்கிறது நமக்கான பரீட்சை இது. சரியா, யாரெல்லாம் முடியுமோ பண்ணுங்க இல்லையா. இனிமேல் எல்லா கிளாஸ்லாம் கேட்டுருக்கேன், எல்லாம் பண்ணின்றிருக்கேள், இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பண்ண முடியறதா அப்படிங்கிற முயற்சி ட்ரை பண்ணி பாருங்கோ, அது வந்து விஷயம். அப்போ இந்த சனிக்கிழமை வந்து வைராக்கிய சதகம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட், ரொம்ப அழகான டெக்ஸ்ட்டு, அதை ஆரம்பிக்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்கிறது. அதுக்கான மெசேஜ் வரும். எல்லாம் வல்ல எல்லாம் எல்லா விஷயமும் கூடி வந்துருதுன்னா அதோடைய கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வரும். இப்போதைக்கு இது ஐடியா. சனிக்கிழமை சாயந்தரம் 6-7 நமக்கு கிளாஸு, கன்ஃபர்மேஷன் வரும், அதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். வைராக்கிய சதகம், பத்ருஹரின்னு ஒரு ஒரு மகான், அவருடைய ஒரு டெக்ஸ்ட். அவர் வந்து நீதி சதகம் பண்ணியிருக்காரு, வைராக்கிய சதகம், ஸ்ருங்கார சதகம், நீதி சதகம், வைராக்கிய சதகம். அப்போது அழகாக ஒரு ஒரு விஷயம் எங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த பற்று அட்டாச்மெண்ட் எதுலெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் ரூட்டோடு அப்படியே வேரோடு எடுக்கிறது சொல்கிறோம்ல, அப்படி வந்து அழகாக ரொம்ப அழகாக அந்த டெக்ஸ்ட் அமையிறது. சதகம்னா 100 ஸ்லோகம் இருக்கிறது, அதில் 100 பண்ண போகிறதில்ல, அதுலேருந்து செலக்டடாக நம்ம எடுத்து பண்ணி படிக்கலான்னு ஒரு எண்ணம். கன்ஃபர்மேஷன் வரும், வெயிட் பண்ணுங்கோ. ஸோ நம்ம கிளாஸ் இருந்ததுன்னா சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு நமக்கு இந்த சப்ஜெக்ட் ஆனது ஆரம்பிக்கும். சரியா, ஓகே, அறிவோம். நம்ம பிரார்த்தனை பண்ணின்னு கிளம்பலாம். ஓம் ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்க பாக் பவேத். அசதோ மா சத்கமய, தமசோ மா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம்.